குரு சரணம்ங்க, நான் உங்கள் அன்பு விஜயா ராமச்சந்திரன். நமக்கு வந்துங்க ஆயிரம் ஆயிரம் மலர்களை அறிமுகப்படுத்தி தந்தவர் ஸ்ரீ அன்னைங்க. அன்னை அப்படின்னுட்டாலேங்க நம்முடைய தாய் இல்லையா. அன்னைக்கிட்ட நம்ம இன்னும் ரொம்ப நெருங்கி போகணும்னா தினமும் அன்னையோட நம்ம பேசணுங்க. ஸ்ரீ அன்னையோட புத்தகங்கள் தமிழ்லையும் நிறைய இருக்குங்க. அன்னையின் மந்திரங்கள், அன்னையின் அமுத மொழிகள் எல்லாம் சொல்லிட்டு கிடைக்கிறது. ஒரு அதாவது அரை மணி நேரம் நம்ம வந்து அன்னையோட செலவிடணுங்க, அல்லது ஒரு நிமிட பிரார்த்தனை. அந்த ஒரு நிமிஷம் நம்ம அன்னையை அழைச்சிட்டு நம்மளுடைய அந்த குறைகளையோ நிறைகளையோ நம்ம மனசார சொன்னோமே ஆனால் அன்னை வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கங்க. அந்த புக்கில் டெய்லி ஒரு பேராகிராஃப், நீங்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு வாக்கியமாவது படிச்சுட்டு போகிறது வந்து அவ்வளவு நல்லதுங்க. மனசார அன்னையை கண்களை மூடி கூப்பிடுறீங்க. நம்மளுடைய நிறைகளாக இருந்தால் சந்தோஷமாக சொல்லுங்கள், குறைகளாக இருந்தால் நான் மாற வேண்டும் அம்மா, நான் சீர் பெற வேண்டும், இறைமயமாக வேண்டும் என் அன்னையே அப்படின்னு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணணுங்க. நீங்கள் பேசும்போதுங்க உங்கள் எண்ணங்களில் இருந்த குறைகள் நீங்கும், நம்மளுடைய அந்த ஆசைகளில் இருந்த தவறுகள் நீங்கும், நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு தெளிவு ஒரு ஞானம் கிடைக்குங்க. பேச 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 ஒரு குழந்தைக்கிட்ட வந்து எப்படியெல்லாம் ஒரு தாயானவள் மாற்றத்தை தருவாளோ அந்த மாதிரி அன்னை வந்து தன்னுடைய அன்பு கரங்களால் உங்களை அப்படியே தாங்கி பிடித்து உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்குவாளுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கண்களை மூடி ஒரு நிமிடம் அன்னையை நினைச்சிட்டுங்க. இன்றைய நாளை நான் இப்பொழுது தொடங்குகிறேன் அம்மா, அன்னையே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். நல்ல செய்திகள் என் காதுக்கு வரட்டும். இன்று நான் என்ன தீர்மானம் செய்திருக்கிறேனோ அவை எல்லாம் கூடி வரட்டும் என் அன்னையே. என்னுடைய உடம்பு தெம்புடன் இருக்க வேண்டும். என்னுடைய நேரம், என்னுடைய எனர்ஜி இதெல்லாமே இன்றைக்கு வந்து பயனுள்ள வகையில் செலவாக வேண்டும் அம்மா. என்னுடைய நட்பு எல்லாமே நட்பு வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ள நட்பாக இன்றைக்கு விளங்க வேண்டும். ஏன்னா வேண்டாத நட்புடன் நான் போயிட்டு வேண்டாத செயல்களை ஈடுபடக்கூடாது. என்னை சுற்றி நல்லதே இன்றைக்கு நடக்கணும் அம்மா. என்னுடைய சந்தோஷம் அதிகரிக்கணும். என்னுடைய உடல் நலம் மிக அற்புதமாக இருக்கணும். என் கூட இருக்கிறவங்களும் என் கூட வேலை செய்கிறவங்களும் எல்லாருமே இன்றைக்கு நல்ல எண்ணங்களுடனும் நல்ல எனர்ஜியுடனும் இருக்கணும் தாயே அப்படின்னுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பிரார்த்தனைங்க. இதை செய்துட்டு அன்னையை வந்து உங்கள் முன்னால் அன்னை இருக்காங்க அந்த மாதிரி நினச்சிட்டு மனதார அன்னைக்கிட்ட நீங்கள் பேசுங்கங்க. அன்னை வந்து அன்றைக்கு முழுவதும் உங்களோட இருந்து உங்களை அப்படியே வழிநடத்தி அழைச்சிட்டு போவாங்க. நம்மளுடைய குறைகள் என்னவோ அதையெல்லாம் கலைந்து நமக்கு என்ன தேவையோ இந்த க்ஷணம் நம்ம தேவைக்கு அதிகமாகவும் அன்னை வந்து வாரி வழங்குவாங்கங்க. ஸோ குருவருள் திருவருள் சித்தர்கள் ஆசீர்வாதம் நம்மளோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ.